ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் இன்னைக்கு ஜெயலலிதா படத்தை பற்றின அப்டேட். வணக்கம் ஜனனி. வணக்கம் பாப். ஸோ ஜெயலலித் பயங்கர ஹாப்பனிங்காக போயிட்டுருக்கு, நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஏன்னா நினச்சதை விட படம் பெருசாக எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. முதல்ல அரசியல் புதுசில் நமக்கு தெரிஞ்சாலும் உண்மையிலே தலைவர் வந்து ஜெய்ப்பூர் போகிறாருப்பா. ஜெய்ப்பூரில் ஜெய்சல்மர் ராஜஸ்தானுக்கு போகிறாரு. ஏன்னா அவருடைய படம் ராஜஸ்தானில் முந்தி எடுத்ததுன்னா பழைய எயிட்டிஸில் போயிருக்காரு. அடுத்த வாரிசு சமயத்தில் நார்த் இந்தியாலாம் ஷூட் பண்ண மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ராஜஸ்தானில் தலையை வச்சுலாம் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைப்போம்ல, அது நடக்குதுங்கும் போது ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. அண்ட் அவர் ஃபாரின் அந்த ஷூட் மற்ற மூவிஸ்க்கு போகும்போது நம்ம பார்த்த ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இப்போ இங்கே போயிட்டு அவருக்கு கொடுக்குற வரவேற்பாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும் போது ஓ ஓகே, இவருக்கு பவுண்டரிஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. உண்மைதான், அவருக்கு வந்து இந்த சென்னை எக்ஸ்பிரஸ்லேருந்து ஆல் த ரஜினி ஃபேன்ஸ் தலைவா அப்படின்னு அவன் அங்கே ஹோட்டலில் இருக்க ஸ்டாஃப்ஸே ஆடி டான்ஸ் ஆடி வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம். ஸோ இன்னொன்று கவனிச்சிங்களா? ஆ சொல்லுங்கள் பாப். தலைவருக்கு வந்து பெருசாக பவுன்சஸ்லாம் கிடையாது, பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பவுன்சஸோட போவாங்க, அதுக்கு சொல்கிறேன். இல்லை பட் அவருக்கு அந்த செக்யூரிட்டிங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம்தான். பட் அவரோட அப்ரோச் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைரெக்டாக போய் அவரோட ஃபேன்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது தன்மையாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், அவரோட அப்ரோச் வேறு. எஸ். அண்ட் எனக்கு நீங்கள் ஜெய்சல்மேர் பற்றி சொல்லும்போது தான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஊர். ஸோ இதில் என்ன எடுக்க போகிறாங்கன்னு அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது வந்து கோல்டன் சிட்டின்னு கூப்பிட்ற ஒரு ஊர். ஏன்னா வந்து அந்த சாண்ட் கலர்னால அங்கே இருக்க அந்த பிளேசஸ், நிறையா கோட்டைகள் இருக்கான். ஸோ கோட்டையில் போய் அப்படி எடுக்க போகிறாங்களா இல்லை ஓப்பன் பாலைவனத்தில் வந்து அதெல்லாம் கண்டிப்பாக பாப். இங்கே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சா அது செம்மையாக தான் இருக்கும். அதான் படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்றும் ரெண்டும் பேங்க்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் எடுக்கணும். ஏன்னா ஒரு டெசர்ட்னாலே அவ்வளோ அந்த ஓப்பனான அந்த ஸ்பேஸில் வந்து தார் பாலைவனமா? ஆமாம், தாரோட மையப்பகுதியாக இது. ஓகே, ஸோ பயங்கரமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஜாக்கி ஷெராஃப் வந்து நடிகிறார்னு அவரே சொல்லிட்டார் ஒரு நாளைக்கு முன்னால் நார்த் இந்தியன் மீடியாஸ் கேட்கும்போது. ஆமாங்க நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஷெடியூலில் வருவார் போல இருக்குது. அவர் வில்லனாக தான் பண்ணுறாரு. ஸோ அவருக்கும் ரஜினி சாருக்கும் சம்மந்தப்பட்ட மெயின் சண்டை காட்சிகள் அங்கே எடுக்கலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று பாருங்கள், மோகன்லால் சார் ஆல்ரெடி சென்னைக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு, சென்னையில் சாரி ஹைதராபாத் ஃபிலிம்ஸில் ஷூட் பண்ணிட்டு போயிட்டார் அவரோட போர்ஷன். இது இல்லாமல் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், அவர் மலைக்கோட்டை வாலிபனுக்காக ஷூட் போயிருக்காரு. அங்கே வச்சு ரெண்டு நாள் ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ ரஜினி சார் மோகன்லால் சார் சம்மந்தப்பட்ட காட்சிகள் மறுபடியும் எடுக்க போகிறாங்களாம். ஓகே, பெரிய கேரக்டர் பண்ணுறாரு. ஐ மீன் கெமியோவாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுறாரு. இந்த கெமியோவாக இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்ட் அகெயின் இந்த மல்டிஸ்டார் இருக்கும் போது இவங்களான காம்பினேஷன் சீன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா வெயிட் பண்ணுறது. அதுதான் மேட்ரு, எப்படி ரஜினி சாருக்கும் சிவராஜ்குமாருக்கும் என்ன மாதிரி சீன் இருக்கும், மோகன்லால் சாருக்கும் ரஜினி சாருக்கு எப்படி சீன் இருக்கும், அதெல்லாம் சுனில் இருக்காப்ல. ப்ளஸ் நம்ம நெல்சன் வந்து கொஞ்சம் ஹியூமர் கலந்த படம் எடுக்கிறாள், அதெல்லாம் இருக்குமா இருக்காதா, ரொம்ப சீரியஸாக போகிறா அப்படின்னு நமக்கு தெரியல. நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு இதுதான் பாயிண்ட். ராஜஸ்தானில் இந்த மாதிரி பாலைவனம் கோட்டைகள் நிறைந்த ஒரு ஊருக்குள்ளே எப்படி எடுக்க போகிறாரு, சேஸ் இருக்குமா அப்படின்னு நினைக்க தோணுது. ஆமாம், எனக்குமே பிகாஸ் ரெண்டு மாதிரியான சீக்வென்ஸும் எடுக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ். ஏன்னா ஒரு ஒரு ஜென்ரலாக இல்லை ஒரு சாங்காக இருக்கட்டும், ஏன்னா அந்த மாதிரி பேலஸ் இருக்குது, வீடுங்களே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப அழகாக ஒரு நிறைய வேலைப்பாடோடு இருக்கிற ஒரு பிளேஸ், டூரிசம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிட்டி. ஆமாம், அழகாக அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அங்கே. ஸோ அங்கங்கும் போது நமக்கு வந்து ஓ இந்த காம்பினேஷனாக இருக்குமோ இப்படி இருக்குமோ சாங் சீக்வன்ஸ் அப்படின்னு நிறைய யோசிக்கிறது. இல்லை மேஜர் போர்ஷன் ஷூட் பண்ணுறாங்க, மீன் மோகன்லால் சார் ஜாக்கி ஷெராஃப் ரஜினி சாருங்கும் போது படத்தில் முக்கியமாக வரக்கூடிய சீரியஸான சீக்வன்ஸாக தான் இருக்குது. வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஜாலியாக இருக்கிற மாதிரி அதான். அதுவும் எப்படி எனக்கு அதான் புரியல, நிறையா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது கதையில். ஹைதராபாத் செஞ்சுட்டு போயிருக்காங்க, இது இல்லாமல் நேபாள் பக்கம் எங்கேயோ போக போகிறாங்க கேள்விப்பட்டேன். ஃபைனல் ஷெட்யூல் வந்து நேபாளில். ஓகே, ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ்கேப்பு, டிஃப்ரெண்ட்டான கலர் டோன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அது வந்து ஒரு ஸ்டார்ஸ், யா பெரிய ஸ்டார்ஸை வச்சு லைவ் லொக்கேஷன் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. ஸோ அதனால தான் பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு செட் பண்ணிடுவாங்க. அவங்க இல்லாத காட்சிகள் வேணால் எக்ஸில் ஷூட் பண்ணிட்டு வருவாங்க. பட் ரஜினி சாரை வச்ச முக்கியமான சிட்டிஸில் ஷூட் பண்ணுறது சென்னையில் இது வரைக்கும் நடந்த நிறையா ஷூட்டிங் ஸ்பாட் ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் லைவ் லொக்கேஷன். இப்போ ஜெயிலர் வந்து இப்போது இங்கே போயிருக்காரு, ராஜஸ்தான் போயிருக்காரு, அடுத்து நேபாள் போக போகிறாருங்கும் போது படம் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்குமோ, சைக்கலாஜிக்கல் தெரியல. நெல்சன் அதான் அகெயின் நான் முன்னாடி பேசினது தான்,
நெல்சன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், நான் டைரக்ட் ஆனதே போதுங்கன்ட்டு, கோலமாக கோகிலா பண்ணதே இவங்களுக்கு போதும், அடுத்து பண்ணுறது எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட், நான் சேஃபாக விளாட மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னா விஜய் சாரை வச்சு அப்படியே முழுக்க முழுக்க இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் இதில் பீஸ் திரைப்படத்தில், ரிஸ்கியான ஸ்டோரி டெல்லிங் தான் அது. டாக்டரும் அதே தான். ஸோ இதுலேயும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஒரு புது கண்டென்ட், ஒரு புது ஜெனராக வாய்ப்பு இருக்குது. முன்னாலே ரத்தத்துல தான் ஸ்டார் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பெரிய கத்தி பிளட் சொட்டுற மாதிரி தலைவரும் அதில் அப்படி தான் எடுக்கிறார். ஸோ பக்க அவுட் அண்ட் அவுட் ஒரு ராவான ஸ்கிரிப்ட். இதில் ட்ராவல் பண்ணுற மாதிரினா ஒரு மர்டர் ஸ்கிரிப்ட் மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக ஜட்ஜ் பண்ண முடியல. முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட பேசணும்னு நினச்சேன். ஐ மீன், நேற்று தலைவர் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது, ராஜஸ்தான் போகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது, ஒரு ஃபேன் ரஜினி பாலுன்னு நினைக்கிறேன், அவர் ஃபாலோ பண்ணிட்டே வந்தார். தலைவர் வந்து ரொம்ப அன்பாக கண்டிச்சார், ஏன் நான் போகிற இடத்துக்கெலாம் வரீங்க, வேலையை பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. இது நான் 80s இந்த மாதிரி ஃபேன்ஸ் மீட்டிங் ரெகுலராக தலைவர் வந்து வார வாரம் ஃபேன்ஸை மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு வர சொல்லும் பொழுது இந்த மாதிரி கூப்பிட்டு கண்டிப்பார். காலேஜ் முடிக்காமல் வெட்டியாக இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கும்போது கேட்பாரன், வேலை வெட்டி இல்லைன்னா அடுத்த நான் பார்க்க வரும்போது வேலையோடு வாங்க, இல்லாட்டி நான் பார்க்க வராதங்க அப்படின்னு சொல்லுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அதை ஃபேன்ஸ் மீட்டிங்கை அவாய்ட் பண்ணிட்டார். ஏன்னா நிறையா தப்பான விஷயங்கள் நடந்திருக்கு, ட்ராவல் பண்ணி ஃபேன்ஸ் வரும்போது ஆக்சிடென்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய தப்பான விஷயங்கள் நடந்து. நேற்று இதை பார்க்கும்போது பழைய ஃபேன்ஸ் என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சு அதுக்கு சொல்ல வரேன். ஜெயலலிதா படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா விஷயங்கள் வெளியிடப்போது, முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் எக்ஸைட்டிங்கான சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட் நிறைய அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரைட்.